ஹே கேஸ் உள்ள பேட்டு ஜஸ்ட் கேபி தமிழ், நான் தான் உங்கள் விக்கே கேமர். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீரோடெக் சிமுலேட்டர் கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிகினஸ் கைட் போட்டிருந்தோம். ஏற்கனவே நம்ம பழைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் இது ரிலேட்டடாக. ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, அது வந்து கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கும். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோடெக் சிமுலேட்டர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாறிடுச்சு. நம்ம இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் கிரியேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் மாற்றலை. ஐ திங்க் இந்த வீடியோ பொறுத்தளவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட், அதாவது புது ஹீரோடெக் சிமுலேட்டர் கேமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்சஸ் பண்ணலை. அதாவது எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா, கிராஃபிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ரோட்ஸ் மாற்றிருக்காங்க, சின்ன சின்ன ரீஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர பெரிய வித்தியாசம் இருக்காது கிராஃபிக்ஸ், அதாவது கேம் பிளேயில். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ் கேம் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது. ஸோ பழைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் வீடியோஸ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அந்த கைட் வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த 2024 ஹீரோடெக் சிமுலேட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு குயிக் கைட் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். அதாவது எப்படின்னா நீங்கள் ஷார்ட்டாக பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோ. ஸோ ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பெருசாக மாற்றலைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புது ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து பெருசாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ட்ரக்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேமில் வந்து நான் முன்னாடி என்னுடைய பழைய வீடியோஸில் வந்து நான் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரக்கு வந்து ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணணும் நீங்கள் சூஸ் பண்ணுற ட்ரக். பட் இந்த கேமை பொறுத்தளவில் அப்படி கிடையாது. ஸோ அப்டேட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டராக நீங்கள் வந்து நீங்கள் எந்த டீலர் அன்லாக் பண்ணுறீங்களோ அந்த டீலருடைய ட்ரக்கை தான் நீங்கள் மொதல் வாங்க முடியும். ஸோ பழைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. நம்ம எந்த ட்ரக் இது பண்ணுறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் ட்ரக்காக வரும். ஸோ பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனியாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரேண்டமாக வந்து ஒரு கேம் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி லோகோ சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கரியர் நம்ம உருவாக்கின பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே மாற்றணும். நான் ஏற்கனவே வந்து பழைய வீடியோஸில் வந்து நிறைய சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது கொஞ்சம் பெரிய வீடியோ இருக்கும். பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன். ஸோ கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ கேம் பிளேக்கு டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா கேம் பிளேயில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஆட்டோமேட்டிக், ரியல் ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேரிங் வீல் வச்சுருக்கிறவங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டில் ஆடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சீக்வன்ஸில் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பட்டனை நீங்கள் வந்து இதில் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஃபீல் கொஞ்சம் கிடைக்கும். அதே மாதிரி ஜாய்ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு பட்டன் கொடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரியல் ஆட்டோமேட்டிக்ங்கிறது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக், அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பட் சில விஷயங்களில் நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டர் போடுற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்களாக பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய கேமில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது பர்சன்டேஜ் கணக்கிலலாம் இருக்காது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கோடைய ஸ்டெபிலிட்டி நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ டிரைவரோடைய சேஃப்டி குறைச்சிக்கலாம். ஸோ வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு வண்டி வந்து கவுற மாதிரி அந்த மாதிரியான வந்து அனிமேஷன், ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு அனிமேஷனை வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ட்ரக் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ட்ரக்கு வேகமாக ஓட்டும் போது வேகமாக திருப்பினீங்க அப்படின்னா கவுந்துடும். இப்போ நீங்கள் அது கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவுந்துடும், ஆக்சிடென்ட் ஆயிரும். பட் அதுவே இது நீங்கள் வந்து ஒரு 90-100 மேலே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆனால் வளையலாம். பட் அதுவுமே ஒரு லிமிட் அளவுக்கு தான் நீங்கள் வளைய முடியும். ரொம்பவே வளைஞ்சிங்க அப்படின்னா கவுரும். ஏன்னா முன்னாடி அனிமேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வச்சாலும் ஃபுல்லாக வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கு கவரே கவராது. பட் இந்த கேமை பொறுத்தவரை இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் நீங்கள் 100 வச்சாலுமே ட்ரக்கை நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளைச்சிங்க அப்படின்னா கவுந்துடும். ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரக்கில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே ஒரிஜினலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்டாக இருக்கட்டும் சரி, ஆட்டோமேட்டிக் இன்ஜின் பிரேக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக அப்கமிங் வந்த எல்லா ட்ரக்ஸ்லேயுமே இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆடாகி தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஓட்டுறோன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ ரெயின் சென்சர்லாம் மழை பெஞ்சால் உடனே வைப்பர் ஆன் ஆயிரும். ஸோ ட்ரக் ஸ்பீட் லிமிட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படாது ரொம்ப. அப்புறம் இந்த அடாப்டிக் க்ரூஸ் கண்ட்ரோல்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடி போகிற வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்பீடோடைய ட்ரக்கோடைய ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் ஆகும் ஸ்மார்ட் க்ரூஸில் இருக்கும் போது.
ஸோ ஸ்மார்ட் க்ரூஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5 வச்சுருக்கேன். பட் நான் வந்து 0 தான் வச்சு ஓட்டுவேன். ஏன்னா 0 போது உங்களுக்கு பெருசாக இந்த 0 தாண்டி கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. இப்போ நீங்கள் 70 க்ரூஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 70 மேலே போகாது, 70 எப்படினாலும் வந்துடும். இறக்கத்தில் போகும்போதும் சரி, ஏற்றத்தில் போகும்போதும் சரி, ஏற்றத்தில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த 70 அட்ஜஸ்ட் ஆகிக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த ஸ்பீடுக்குள்ளே தான் அது ஓடும். அதே மாதிரி அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் முன்னாடி போகிற வெஹிக்கிள் என்ன ஸ்பீடில் போதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரக் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றிட்டாங்க. இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து கீபோர்டு பட்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி, ஸோ நிறையா அந்த வீட்டில் இப்போ சொல்லியிருப்பேன், நிறைய பேர் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்போ வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இதில் வந்து தான் கண்டுபிடிச்சேன். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஎம்க்குனா வர மாதிரி இதில் இருக்குது, பட் நீங்கள் கண்ட்ரோலர் ஆப்ஷனை தான் வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லாட்டி ஜாய்ஸ்டிக் வச்சு விளாட்றீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கேற்ற ஒரு பட்டனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீபோர்ட்னால் நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் வச்சுக்கலாம். ஸோ ப்ளஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணுற ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் மோடுக்கும் இருக்கும். பட் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து தேவை இருக்காது. நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் நீங்கள் ஓட்டுற ட்ரக்கில் வந்து என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்கள் கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஃபீல் கூட உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி அவங்க என்ன ட்ரக் கொடுக்குறாங்களோ அந்த ட்ரக்கில் வந்து என்ன ஃபியூச்சர்ஸ்க்கோ அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியலிசம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரி, இதில் வேறு ஏதாவது நீங்கள் புதுசாக பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேம் இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோது பார்த்துட்டோம். இப்போது நீங்கள் வந்து ஆக்சுவலாக உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியல் ஆட்டோமேட்டிக்கெல்லாம் நான் சிம்பிள் ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்குறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா லோடிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓகே சிட்டி சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் வந்து பழைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் குயிக் கைட்ஸில். பட் இது குயிக் கைடுங்கிறனால நீங்கள் எந்த சிட்டி வேணால் உங்களுக்கு பிடிச்ச சிட்டி எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து இப்போது பழைய அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான டிஸ்ட்ரிஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாக நிறையா விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கேமில் ஆட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2-3 ஆச்சு நான் போட்டு அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட் பண்ணிட்டாங்க, ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஊரை சூஸ் பண்ணாலும் அந்த ஊரில் வந்து நீங்கள் எத்தனை ஜாப் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது பெர்லின் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பெர்லின் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த கேமுடைய ஒரு மெயின் சிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ டுட்டோரியல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லாட்டி நீங்கள் எஸ் கொடுத்து கூட பார்த்துக்கலாம். நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா டுட்டோரியலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றும் சொல்ல பண்ணுறாங்க. சும்மா சாதாரணமாக நீங்கள் எப்படி வண்டி ஓட்டணும் அது மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப புதுசாக இருந்தீங்கன்னா அதை உதவி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளே வந்த உடனேயே நீங்கள் நான் இப்போ சொல்கிற கைடு என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரக் வாங்க போகிறீங்க எடுத்தோடனே. இப்போது போயிட்டு நீங்கள் கரியர் ஆரம்பித்தோடனே நேராக போயிட்டு நான் வந்து லோன் பேங்க் லோன் எடுக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் போக முடியாது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூச்சர் வச்சுருந்தாங்க. பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஃபர்தர் இன் யுவர் கரியர் டு அக்சஸ் த பேங்க்னு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டெலிவரியாவது பண்ணியிருக்கணும், அப்போ தான் இந்த பேங்க் லோன் கிட்டே நீங்கள் வர முடியும். அதே மாதிரி நீங்கள் நிறையா ஜாப் பண்ணிருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு டெலிவரி பார்த்து டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு சேர்ந்துடும். ஸோ காசு சேர்ந்த பிறகு நீங்கள் பேங்க் லோன் எடுக்கும்போது நிறைய லோன் தருவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு கரியர் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது வந்து இப்போ நான் சொன்ன கைடு, இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன கைடை வந்து ஃபாலோ பண்ணி உருவாக்கின ஒரு ப்ரொஃபைல் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ அந்த ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ நான் சொன்ன கைடு, அதாவது இப்போ இதுக்கப்புறம் சொல்ல போகிற, அதாவது இது வரைக்கும் நான் சொல்ல போகிற கைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் பண்ணி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதோடய ரிசல்ட்டாக கூட இந்த நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிரைவிங் வீல் வச்சுருந்ததுனால எனக்கு வந்து இது கேட்குது. நான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கரியர் க்ரோத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டெலிவரி லாக் எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 டெலிவரி கிட்ட வரை பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ ஒரு 20
நாள்னு போட்டிருக்கு, பட் எப்படி நான் எப்படி நம்ம ரிலே கிட்ட பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஓன் பண்ணிட்டேன். எப்படி நான் வந்து ஒரு 25 டிரைவ் தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மழை ரேட்டிங்ஸ் வந்து 25 என்னமோ சம்திங் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டைம்லேயே, அதாவது 25 டெலிவரி தான் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் 25 டெலிவரிலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா 4 ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஓன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்களா எனக்கு தெரியும். ஸோ 4 ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஓன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சொன்ன கைடை, இப்போ நான் சொல்ல போகிற கைடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இதை பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வெறும் 20 டெலிவரிக்குள்ளே, அதாவது ஒரு 15 டெலிவரிலேயே கூட நான் பண்ணியிருப்பேன் இதை. ஸோ எடுத்தோடனே கரியர் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிக் ஜாப், அதாவது ஜாப் போய்ட்டு குயிக் ஜாப் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன குயிக் ஜாப் இருக்கோ அதை அப்புறம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கில் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் உங்கள் ஸ்கில் வரும், உங்கள் ஸ்கில்லில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே வந்து லாங் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்கில் வரும்போது ஒரு ஸ்கில் எடுத்து லாங் டிஸ்டன்ஸில் போட்டுக்கோங்க. அடுத்து நீங்கள் டெலிவரி கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னொரு ஸ்கில் வரதை நீங்கள் ஹை வேல்யூ கார்களை போடுங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் முதல்ல மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள், அதாவது மேக்ஸிமைஸ் மீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக்குங்க. உதாரணத்துக்கு லாங் டிஸ்டன்ஸு 3 நிப்பாட்டிக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் ஓட்ட மாட்டீங்க கேமில் அப்படின்னா நீங்கள் 3 நிப்பாட்டிக்கோங்க. இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் ஓட்டுவீங்க, எனக்கு ஓட்டுறது தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 5 கூட நீங்கள் வந்து ஸ்கில் பாயிண்ட் கிடைக்க இருக்க நீங்கள் இதை ஏற்றிட்டே போகணும். ஸோ இதை ஏற்றிட்டே போகும்போது நீங்கள் ரொம்ப நேரம் விளையாடுற மாதிரி இருக்கும், காசு கம்மியாக சம்பாதிப்பீங்க. பட் நீங்கள் இதை கொஞ்சமும் இதை கொஞ்சம் பேலன்ஸ்டாக ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கம்மியான டெலிவரி டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். ஸோ இப்போ 3 நான் வந்து இந்த கைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி ஃபாலோ பண்ணால், முதல்ல என்னுடைய வெறும் ரெண்டு தான் நான் வந்து 2 ஸ்கில் பாயிண்ட் தான் லாங் டிஸ்டன்ஸில் போட்டேன். மிச்சம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே நான் வந்து ஹை வேலிக்காக ஏற்றிட்டேன். ஸோ ஹை வேலிக்காக இது முடிச்சுட்டு திரும்பவும் நான் ஜஸ்டின் டைம் டெலிவரிக்கும் கொடுத்துட்டேன். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு தான் நான் இதுக்கப்புறம் இந்த லாங் டிஸ்டன்ஸ்க்கே வந்தேன். இப்படி வந்தனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ட்ரக்கு கிட்டே வாங்க முடிஞ்சு. ஸோ எப்படி வாங்கினேன், காசு எப்படி இருந்துச்சு. ஸோ காசு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி டெலிவரி பண்ணி சேர்ந்த பிறகு நீங்கள் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ 400 euros வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 lakh euros வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ட்ரக் டீலர்ஸை யூஸ் பண்ணி இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரக் வாங்குறீங்க அப்படின்னா சரி இது வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது. பட் இந்த ஆப்ஷன் கூட இப்போ தேவையில்லை, இந்த நம்ம ட்ரக் டீலர்ஸை வச்சு வாங்குறது கூட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஆட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இது ஒரு மோடாக இருந்தது, அதாவது கேமோடைய அஃபிஷியலாக இல்லாமல் சாதாரண ஒரு மோடாக இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அஃபிஷியலாகவே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷனோடவே போட்டாங்க. ஸோ 1-star கண்டிஷனில் நீங்கள் 7,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிற ஒரு ட்ரக்கு நீங்கள் வெறும் $28,000 28,000 euros வாங்கிக்கலாம். ஸோ 28,000 euros வாங்கி நீங்கள் ஒரு இது மாதிரி ஒரு 4 ட்ரக்கு வாங்கி நீங்கள் ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அன்லாக் பண்ணிடுவீங்க, நீங்கள் ஒரு 10 டெலிவரி பண்ணாலே அதுக்கு இடையிலே நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி அன்லாக் பண்ணினா உள்ளே போய் ஹையர் கொடுத்து ஹையர் டிரைவர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிரைவர்ஸ் வருவாங்க. ஸோ அதில் இவங்களுடைய ஹை வேல்யூ கார்கோன்னு இருக்கும், இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கிற டிரைவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணுங்கள். இதை இருக்கிறவங்க ஹையர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி லாபம் வந்து கிடச்சிரும். மோஸ்ட்லி எப்படி சொல்கிறது, ஒரு 5,000 2,000 euros உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஐ திங்க் நான் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட் ஏஜென்சியில் லாங் டிஸ்டன்ஸுக்கும் ஹை வேல்யூ கார்கோக்குள்ள ஸ்கில் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஸோ கரேஜ் மேனேஜர் எடுத்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராஃபிட் நீங்களே பாருங்கள். நான் வந்து ஒரே ஒரு கரேஜ் தான் ஓன் பண்ணியிருக்கேன். ஸோ 5 ஸ்லாட்டையுமே நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ காஸ்ட் ஆஃப் அப்கிரேடிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ ஆவரேஜாக கரேஜோடைய ப்ரொடக்டிவிட்டி பார்த்திங்கன்னா 78% வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து என்னோடய இது கட் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய 20% விட்டுட்டுருக்கேன். ஸோ மிச்சம் 78%, அதாவது என்னோடய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் ஓட்டி தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஆவரேஜாக டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 32,000 euros வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நீங்கள் டெலிவரி பண்ணிட்டு இருந்தால் கூட சின்ன சின்ன டெலிவரி பண்ணால் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்த பிறகு நீங்கள் ட்ரக் டீலர்ஸில் போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ட்ரக்கை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ லெவலப் ஆகிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவும். ஸோ இப்போ நீங்கள் நல்லா ஓட்டுறவங்க ஓட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் பார்த்திங்கன்னா லெவல் இருக்குது பார்த்திங்களா, இந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் வேகமாக ஆகணும். அதாவது நீ சீக்கிரமாக 20 level அடிக்கணுன்னா லாங் டிஸ்டன்ஸை ஃபுல்லாக வச்சுட்டு டெலிவரி பூராமே நீங்கள் லாங் டிஸ்டன்ஸாக தான் எடுக்கணும்.
ஸோ உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் முன்னாடி போட்டிங்க அப்படின்னா எது அதிக டிஸ்டன்ஸோ அது தான் முதல்ல வரும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ அதிக டிஸ்டன்ஸ் போட்டுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்கள் லெவல் வந்து சீக்கிரமாக ஏறும். ஸோ நீங்கள் இதை போட்டு இதை பண்ணும்போது ஈஸி, அதாவது இந்த மாதிரி இருக்கிறது போயிடாதீங்க, அதாவது இந்த மாதிரி கப்பலில் போகிறதெல்லாம் போகாதீங்க. ஸோ பை ரோடு என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே அந்த டெலிவரியை வந்து பார்த்திங்கன்னா முதல் முடிக்க பாருங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா லெவல் 20 அடைஞ்சிடலாம். ஸோ நீ கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா விளாட்ற மாதிரி இருக்கும், பட் மோஸ்ட்லி நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இந்த பார்த்திங்கன்னா வந்து இதுதான் நம்ம பண்ண விஷயம். நான் பார்த்திங்கன்னா எனக்கு டெலிவரி பாருங்கள், நான் எல்லாமே எக்ஸலண்ட் தான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பண்ண 25 டெலிவரியுமே எக்ஸலண்ட் தான். ஏன் அப்படின்னா நான் இப்போ சொன்ன கைடை ஃபாலோ பண்ணனால தான் எனக்கு இந்த இது கிடச்சிருக்கு. ஸோ இது நீங்கள் லேட்டோ இல்லை குட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு குயிக் ஜாபில் போயிட்டு நார்மலாக ஓட்டினாலே உங்களுக்கு வந்துடும். பட் அதேமாதிரி டோட்டல் பெனால்ட்டிஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் 29 வயலேஷன் பண்ணியிருக்கேன், 9300 கட்டியிருக்கேன். பட் இது வந்து நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நான் எப்படி சொல்கிறது, கேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் தரணும்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும். சாதாரணமாக லேஸ்ட்டாக கொஞ்சம் 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். ஸோ ரியல் டைம் எத்தனை நாள் அப்படின்னு பார்க்கும்போது ரியல் டைம் நான் ஸ்பெண்ட் 20 நேரம் தான் நான் விளாண்டுருக்கேன். 20 hours வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். பட் 20 hours நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க, நிறைய நேரம் அப்படின்னு நினைக்காதீங்க. 20 hours அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 2-3 or 5-6 டெலிவரி பண்ணும் போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மணி நேரம் ஆயிரும். ஸோ ஹவர்ஸ் ஆகிறத வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நாளைக்கு என்ன ஒரு கொஞ்சம் நேரம் விளாடுவீங்களா, ஒரு 1 hour 2 hours நீங்கள் ஒரு நாள் விளாண்டா கூட ஒரு 10 நாளில் நீங்கள் 20 மணி நேரம் விளாண்டுருவீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து இவ்வளோவும் காமிச்சிட்டேன், சரி வேறு என்ன இருக்க போகுது இதில் கைடில் குயிக் கைடில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட குயிக்கான வந்து சொல்ல முடியும். பட் இதோட குயிக்காக சொன்னால் கண்டிப்பாக உங்களால் வந்து புரிஞ்சுக்க கஷ்டமாயிரும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். இது போகவும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பழைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் இந்த வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வீடியோட லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா நான் கார்டாக கொடுக்குறேன், அண்ட் ஆல்சோ கமெண்ட்லேயும் நான் போடுறேன், அதை நிறைய செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோலாம் வந்து பற்றி பெரிய வீடியோ. ஸோ அதில் வந்து நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் கைடு மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கைடும் சொல்லியிருப்பேன். எக்ஸ்பீரியன்ஸ் கைடு மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கும் சில ஆப்ஷன்ஸ் தெரியாமல் இருக்கும், அதாவது இந்த கேம் விளாண்டுட்டுருக்கிறவங்களுக்குமே சில ஆப்ஷன் தெரியாமல் இருக்கும், அதெல்லாம் கூட நான் வந்து அதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஜாப் மார்க்கெட்டை பொறுத்தளவில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ட்ரக் ஓன் பண்ணுறக்கு முடியும் குயிக் ஜாப் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிருங்க. ஸோ எடுத்தோடனே போய் வந்து ட்ரக்கை வந்து பேங்க்கு ஒரு 2 delivery 3 delivery பண்ணோடனே இது அன்லாக் ஆயிரும். ஸோ இது அன்லாக் ஆனோடனே இதை போய்ட்டு வாங்கிட்டு ஒரு ட்ரக்கை வாங்கி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ரொம்ப அடி வாங்கும், மணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு 10 deliveryாவது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து ஒரு புது ட்ரக் இல்லாமல் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரக் வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம். ஸோ இது வாங்கியிருக்க நான் ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 deliveryக்கு அப்புறம் தான் வாங்கினேன். ஸோ என்னுடைய ட்ரக் இது தான். அதுக்கப்புறம் நான் வாங்கினது எல்லாமே நார்மல் ட்ரக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து டிரைவர்ஸ் தான் ஓட்டுறாங்க. ஆக்சுவலி இது வந்து இப்போ வாங்கினது. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின ட்ரக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிரைவருக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து இப்போ நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை எண்ட் இன்ஜின், இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கிடச்ச ஒரு இன்ஜின்ங்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் கராஜை வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணணும். நீங்கள் கராஜை கிளிக் பண்ணி இந்த இடத்துல அப்கிரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லாட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஸ்லாட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து டிரைவரை ஹையர் பண்ணிவிட்டு ட்ரக்கை வந்து வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த பர்டிகுலர் லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ இது வந்த உடனேயே வாங்கிருங்க, இது வந்தோடனே இதையும் வாங்கிருங்க, இதையும் வாங்கிருங்க. ஸோ இதுவும் சேர்த்தே அவங்களால் வாங்க முடியும். இது ரெண்டையும் வாங்கி உங்களுக்கு ஒரு ட்ரக்கு வாங்கிட்டு மிச்ச காசுக்கு ஒரு 3 ட்ரக் எக்ஸ்ட்ராவை அடித்து விட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் அதை வந்து டிரைவரை ஹையர் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டிரைவர் கொடுத்துட்டு இதில் வந்து இந்த இடம் அதாவது இந்த இதில் ஸ்கில் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள சூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே ஏற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சளவுக்கு அவங்க ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணது போக நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 32,000 euros அவ்வளோதான் கைஸ். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணாலே இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாலியாக விளையாட முடியும். ஸோ ரொம்ப நேரம் விளையாடணுங்கிற அவசியமும் இருக்காது. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 60 hours 100 hours விளையாடுவாங்க கேமை, பட் இதை நீங்கள் அவ்வளோ நேரம் விளாட தேவையில்லை. ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டாக விளாண்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜாலிக்காக மட்டும் விளாண்டு கூட விட்டுடலாம். ஸோ இல்லை நான் சும்மா ஒரு ப்ரோ ட்ரக்கர் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க, அதாவது ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் ப்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கம்மியான அவர் ஸ்பெண்ட் பண்ணி அதிகமான லாபம் எடுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை அந்த கைடில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸ்கில்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி லாங் டிஸ்டன்ஸில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து லெவல் வந்து வேகமாக வந்துடும். பட் லெவல் அதிகமானால் மட்டும்தான் உங்களால் இன்ஜினோ இல்லை மற்ற விஷயங்கள் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அன்லாக் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவாது நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமாக லெவல் அடையினா அதான் வந்து நீங்கள் பண்ணியாங்க, வேறு ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன கைடையும் அது போக எக்ஸ்பீரியன்ஸ் கைடுன்னு நான் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே சொல்ல முடியும், அதாவது சீக்கிரமாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லெவலுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களை பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் இப்போ என்னென்ன பண்ணோம் பண்ணக்கூடாது இதெல்லாம் நான் சொன்னேனோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த கைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைடெலாம் பண்ணி நான் வந்து இந்த ப்ரொஃபைலை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ நான் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த எல்லா கைடையுமே நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக நான் ஏற்கனவே பட்டன்ஸ் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து அவங்க எந்த அப்கிரேடும் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் அந்த வீடியோலேயே அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை பார்த்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் சொன்ன அந்த கைடை யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆன ஒரு ப்ரொஃபைலை தான் நான் காட்ட போகிறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ இது நான் சக்ஸஸ் ஆன அந்த ப்ரொஃபைல் தான் இது. ஸோ பாருங்க, நான் வந்து ட்ரக்கு அடிச்சு நாங்கிட்டேன். ஸோ லெவல் 828 வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 48,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். ரொம்பலாம் நான் ஓட்டவே இல்லை, 48,000 தான் ஓட்டியிருக்கேன். ஸோ 65 எக்ஸலன்ட் டெலிவரிஸ், சம்டைம்ஸ் லேட் அதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நான் வந்து இப்போ வரைக்கும் பண்ணது நிறையா மேப்ஸையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இப்போ நான் சொன்ன கைடை ஃபாலோ பண்ணி லேண்டிங்கன்னா வெறும் பாருங்கள், வெறும் 55 ஹவர்ஸ்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 29 வந்துட்டேன் பாருங்கள், 28 வந்துட்டே பாருங்கள். ஸோ பார்த்துக்கோம் இப்போ எந்த அளவுக்கு நம்ம கம்மியான ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன். ஸோ நிறைய பேர் ரொம்ப ஹவர்ஸ் எடுத்து விளாடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் கொஞ்சம் லேட்டாகும் சீச்ச. பட் ஆனால் நான் வந்து எத்தனை எப்படி சொல்கிறேன் எத்தனை கராஜ் வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கராஜ் வந்து இருக்குது, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கராஜ் வச்சுருந்தேன். இப்போ ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா சம் ரீசன் நான் ஏதோ சேவ் பண்ண மாட்டேன் என்னென்னு தெரில, அது வந்து போயிடுச்சு. ஸோ ரெண்டு கராஜ் வச்சுருந்தேன். ஸோ ஒரு கராஜ் தான் இருக்குது இப்போதைக்கு. அந்த ஒரு கராஜ் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கேன்னு தெரில, மேபி அது சேவ் பண்ணாமட்டனால அது போயிடுச்சா என்னன்னு தெரில. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருந்தேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 47,000 யூரோஸ் வந்து பார்த்திங்கன்னா லாபம் வருது. ஓகே, ஸோ இந்த குயிக் ஐட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதுக்கோட ரிசல்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்ல ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஓகே கேஸ், இப்போ நான் சொன்ன கைடை ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹீரோ ட்ரக் ப்ரோ ஆயிடலாம், அதாவது கேம் பிளேயோடைய ப்ரோ ஆயிடலாம். ஸோ ட்ரக்கு ஓட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டுறது தான், அது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு தான் ஓட்டணும் நீங்கள். ஸோ நம்ம ட்ரக்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் கஸ்டமைஸ் பண்ணது. ஸோ இவ்வளோ தூரம் விளாண்ட பிறகு தான் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரக் க்ரியேட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.